ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சம்சுல். இந்தியாவில் சில மாநிலங்களில் சிலை உடைப்பு சம்பவங்கள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. ஸோ அது சம்மந்தமான ஒரு சின்ன தகவலை தான் இப்போ நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். சமீபத்தில் திரிபுராவில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு. இதில் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தோல்வியை சந்திச்சிச்சு, பாஜக வின் பண்ணியிருக்கு. ஸோ பாஜக தொண்டர்கள் அங்கே இருந்த கம்யூனிஸ்ட் தலைவரான லெனினோட சிலையை உடைச்சிருக்காங்க. உடைச்சதோடு மட்டுமல்லாமல் அந்த சிலையுடைய தலை இருக்கல, அதை வச்சு கால்பந்தாடி இருக்காங்க. இது கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் மத்தியில் பெரும் ஆதங்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டில் வந்து ஈவேரா பெரியாருடைய சிலையை வந்து சேதப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி கல்கத்தாவில் எஸ்பி முகர்ஜி என்கிற ஒரு தலைவருடைய சிலையை சேதப்படுத்தியிருக்காங்க. இது நாடு முழுவதும் பல இடங்களில் கொந்தளிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு கட்சி வின் பண்ணாங்க அப்படின்னா இனிப்புகள் வழங்கி கொண்டாடலாம், ஆனால் சிலையை உடைச்சி தான் கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு வெறி ஏற்பட்டிருக்கு. இதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.